வெல்கம் டு டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் வந்து ரொம்ப ஹெல்த்தியான இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய வெஜிடபிள் பேன் கேக் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, அரிசி மாவு ப்ளஸ் ஜவ்வரிசி ரெண்டும் சேர்த்து அரைச்சிது. இந்த ஜவ்வரிசியோடு நம்ம செய்கிறப்ப நம்ம அந்த தோசை வந்து நல்லா கொஞ்சம் நல்லா மொறுமொறுனு வரும். அடுத்தது 1 கப் அளவுக்கு கடலை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம், கொஞ்சமாக சோடா உப்பு எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை, கீரை வந்து எந்த கீரைனாலும் சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். புதினாவும் கறிவேப்பிலையும் ரெண்டும் சேர்த்துக்கலாம். ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் இருந்தால் போதும். வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயமாக இருக்கணும். அடுத்தது வந்து முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம், கேரட் எடுத்துக்கலாம், குடை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துடும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மாவு பிணையணும். நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது, ஏன்னா வந்து பச்சை காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கோம், வெங்காயம் சேர்த்துருக்கோம். அதனால் வந்து தண்ணி மாவு நல்லா நம்ம திக்காக நம்ம வந்து கரைச்சா கூட மீண்டு வந்து லூஸ் ஆகும். அதனால் வந்து மாவு கரெக்டாக வந்து மாவு வந்து நல்லா கொஞ்சம் திக்காக நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். அவ்வளோதான், இந்த பதத்துக்கு போதும். அடுத்தது நல்லா கரண்டி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம காய் பச்சை காய்கறிலாம் போட்டிருக்கிறதுனால மாவு இன்னும் லூஸ் ஆகும். அடுத்தது தோசை தவாவை வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவு வந்து சின்ன சின்ன அடை மாதிரி வந்து நல்லா விட்டு நல்லா வெந்து அடியில் நல்லா வெந்து வரணும். ஏன்னா மாவு கொஞ்சம் திக்காக இருக்குது, ரெண்டாவது வந்து நம்ம காயெல்லாம் போட்டிருக்கோம். அதனால் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான் நம்ம செஞ்ச வெஜிடபிள் பேன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.